त्रयंबकं यजामि। வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்பிற்காக காவேரி ஜெகநாதன். முதன்மை நிகழ்வுகள். முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம், எண்ணற்ற பக்தர்கள் சுவாமி தரிசனம். வடலூர் சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம், வள்ளலாரை வணங்கி பக்தர்கள் வழிபாடு. அம்மையப்பநல்லூர் ஆதிகேசவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம், திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தில் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா இன்று வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக இன்று நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து வழிபாடு நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலைக்கோவிலில் தைப்பூச விழா நடைபெற்றது. இதில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனையும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை 6 மணிக்கு கோவிலின் நடை திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு விஸ்வரூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடி எடுத்தும் வேல்குத்தியும் நீண்ட வரிசையில் நின்று முருகப்பெருமானை வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலையில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்குமாரியம்மன் ஆலயத்தில் தைப்பூச விழாவை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பால்குட ஊர்வலம் கோவிலை வந்தடைந்ததும் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எங்கண்ணா
வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபையில் தைப்பூச விழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோர் ஜோதி தரிசனத்தை கண்டு வழிபட்டனர். ஆண்டுதோறும் தை மாதம் பூச நட்சத்திர நாளன்று வள்ளலார் ராமலிங்க அடிகளார் நிறுவிய சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசன விழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு தைப்பூசத்தையொட்டி காலை 6 மணிக்கு முதல் ஜோதி தரிசனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது நமக்குள் இருக்கின்ற பிறவிப்பினி, தேகப்பினி, அறிவுப்பினி ஆகிய 7 பினிகளும் கருப்பு, நீலம், பச்சை, வெண்மை உள்ளிட்ட காலங்களும் நீங்கும் நோக்கில் 7 திரைகள் நீக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. ஜோதி தரிசனத்தை காட்சியை உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்களும் தரிசித்தனர். இன்று 4 முறையும் நாளை காலை 1 முறையும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. அவர் மறைந்த இடம் மேட்டுக்குப்பம் சித்தி விலாகம். அது தைப்பூசத்துக்கு 3வது நாள் 1 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே அவர் மறைந்த இடத்தை ஒரு ஜன்னல் வழியாக காட்டுவாங்க. அந்த அவர் மறைந்த இடத்த கதவை பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அங்கே 1 முறை வருஷம் வந்தாங்க. அந்த பவர் 1 வருஷம் பூராவும் நம்முடைய சக்தி நமக்கு கிடைக்கும். இதேபோல் விழுப்புரத்தில் உள்ள வள்ளலார் அருள் மாளிகை சுத்த சன்மார்க்கத்தில் நடைபெற்ற தைப்பூச ஜோதி தரிசன விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அம்மையப்பநல்லூர் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். உத்தரமேரூர் தாலுகா அம்மையப்பநல்லூர் கிராமத்தில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க கடம் புறப்பாடு செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை போர்ச்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தையொட்டி சுவாமியும் பர்வதவர்த்தினி அம்மனும் பஞ்சமூர்த்திகளுடன் தங்க ரிஷப வாகனத்தில் லக்ஷ்மண திருத்தக்கூளத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் தெப்போற்சவம் நடத்தப்பட்டது. சுவாமியும் அம்மனும் தெப்பத்தில் தொடர்ந்து 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். காளையார் கோவிலில் சுவர்ணகாலீஸ்வரர் கோவில் திருத்தேரோட்டம். பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன.
சென்னையை அடுத்த திருவொற்றியூர் அருள் தரும் ஆஞ்சநேயர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூரில் சுந்தரம் எஸ்டேட் பகுதியில் அருள் தரும் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. பழமையான இந்த ஆலயத்தில் தற்பொழுது புதிதாக தசாவதாரத்துடன் எழுந்தருளிய சீதாராம லட்சுமண சிலையும் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோன்று ஸ்ரீ ராகவேந்திரர் சிலை அமைக்கப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பாரம்பரிய இசையுடன் ராஜகோபுரம் மற்றும் சன்னிதிகளின் விமான கலசங்களுக்கு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றினர். பின்னர் ஆலயத்தில் உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருள்மிகு சொர்ணகாலீஸ்வரர் திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று வடம் பிடித்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். முன்னதாக அருள்மிகு விநாயகர் எழுந்தருள சிறுவர்கள் வடம் பிடித்தனர். சொர்ணவள்ளி தாயார் சிறிய தேரில் எழுந்தருள பெண்கள் வடம் பிடித்தனர். பெரிய தேரில் சொர்ணவள்ளி தாயார் மற்றும் சொர்ணகாலீஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். மக்களுக்கு நல்லாசி வரவும் மக்கள் நோயற்ற வாழ்வு வாழவும் நம் மனித சமுதாயத்திற்கு நம் கண்களுக்கு சாதாரணமாக கண்களுக்கு தெரியாத ஒரு சில அற்புதங்களை நடத்தி வரும் தெய்வங்களின் அருளால் அதிகமாக நாம் பல நடக்கிறோம். அந்த வழியில் இந்த காளையார் கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த காளீஸ்வரர் ஆலயம் காளீஸ்வரருக்கு இன்று சிறப்பாக தேரோட்டம் நடைபெற்றது. அம்மனும் தனித்தேரில் பலம் வந்தார். இன்று பூசத்திற்கு முதல் நாள் என்று சொர்ணகாலீஸ்வரருக்கு சொர்ணவள்ளி அம்பாளுக்கு தேரோட்டம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. காளையார் கோயில் சுற்று வட்டார ஆன்மீக பெருமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இந்த காளீஸ்வரரை சொர்ணவள்ளி அம்பாளை வழிபட்டால் எல்லா நலன்களும் பெறலாம் என்று திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே சொல்லப்படுகின்றது. இந்த எம்பெருமானை வணங்குபவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கின்றது. புதி வாணி வீர விஜயம் சந்தானம் புதிவுதனம் மரிதானியம் சௌபாக்கியம் போகம் அறிவு அழகு புதிதான் பெருமையரம் குளநோய்கள் புன்வயது 16 பேர்களும் இங்கே வருபவர்களுக்கு கிடைக்கின்றது. சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கண்ணபிரான் ஆலயத்தில் கண்ணபிரான் பாமா ருக்மணி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மங்களம் சாலையில் 4 அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு கோவில் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலில் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மக்கள் மாமன்றத்தினைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு, நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
அன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருள்மிகு கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தைப்பிரதோஷ வழிபாட்டில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தையொட்டி சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதனை பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த வாலிகண்டபுரம் அருள்மிகு வாலாம்பிகை உடனுறை வாலீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் நமசிவாய மந்திரம் முழங்க தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள அந்தோனியார் ஆலயத்தில் சப்பரபவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அருகே தென்மாம்பட்டு கிராமத்தில் புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தேர்பவனி விழாவை முன்னிட்டு பங்குதந்தை தலைமையில் திருப்பலியும் ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடும் பின்னர் வான வேடிக்கைகளும் நடத்தப்பட்டது. சப்பரத்தில் எழுந்தருளிய அந்தோனியார் முக்கிய வீதிகளின் வழியாக உலா வந்தார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறைப்பாடல்களை பாடியபடி அந்தோனியாரை வழிபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த அன்னமங்கலம் புனித தோமையார் ஆலயத்தில் கால்நடைகளுக்கு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. அன்னமங்கலம் கிராமத்தில் புனித தோமையார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தோமையார் பொங்கல் விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆலயத்தின் பங்கு தந்தை சூசை மரியதாஸ் தலைமையில் கால்நடைகளுக்கு சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதையொட்டி அன்னமங்கலம் கிராமத்தில் உள்ள அனைத்து மதத்தினர்களும் தேவாலயம் முன்பு வரவழைக்கப்பட்டனர். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.